வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழாக்காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. 7 இடங்களில் மிக கனமழையும், 29 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரையில் 16 சென்டிமீட்டர் மழையும், திருப்புவனத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தற்பொழுது கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நாளை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது தொடர்ந்து வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 15-16 தேதிகளில் புதுவை, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் நிலை கொள்ளக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு தஞ்சை, திருவாரூர், மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 14 தேதி விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 15 தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 16 தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17 தேதி ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை நமக்கு இன்று முதல் விட்டு மழை துவங்கி நாளை முதல் படிப்படியாக அதிகரித்து 15-16 தேதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரைக்கும் 13 முதல் 15 வரையில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 16-17 தேதிகளில் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் பொறுத்தவரையில் இன்று தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், 14-15 ஆகிய தேதிகளில் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை துவங்குவதை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்தியாவின் மத்திய பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழையானது விலகிக் கொண்டிருக்கிறது. இது அடுத்து வரும் 2 தினங்களில், அதனை தொடர்ந்து வருகின்ற 2 தினங்களில் முற்றாக விலகி, தென்மேற்கு பருவமழை விலகி, வடகிழக்கு பருவமழை 15-16 தேதிகளில் துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. இதுதான் ஓகேங்களா? மழையுடைய அளவு எது 24 மணி நேரத்தில் பெஞ்சதோ இல்லை, அதாவது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதாவது காலகட்டம் நமக்கு தெரியும். எப்போது அக்டோபர்லேருந்து நம்ம கணக்கிடுறோம், அக்டோபர் 1 முதல் இன்று வரை
சீசனுக்கானது. சீசனுக்கு மழையை பார்க்கும்போது 95.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கு இயல்பளவு 57.4 மில்லிமீட்டர். இது 66% இயல்பை விட அதிகம் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்துக்கு. ஓகே, அதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் நமக்கு ஒரு காற்றழுத்த குறைந்த காற்றழுத்த வலுவான குறைந்த காற்றழுத்த வெல்மார்க் லோ ப்ரெஷர் இருக்குது. தென்கிழக்கு வங்கக்கடலில் அப்பர் ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் லோ ப்ரெஷர் நாளைக்கு ஃபார்ம் ஆகும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி சதன் பேயில் வந்து, அது தொடர்ந்து வலுப்பெற்று வெல்மார்க் லோ ப்ரெஷர் மாதிரியாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 15-16 தேதியில் புதுவை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் வரக்கூடும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நமக்கு இப்போ மழை எதிர்ப்பு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன மாதிரி இன்று முதலே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி நாளை முதல் கொஞ்சம் அதிகரித்து 15-16 தேதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். அதான் 15-16 தேதி சொல்லியிருக்கிறோம் நம்ம. 15-16 தேதிகளில் சொல்கிறோம். இயல்பு தேதிங்கிறது 20 அக்டோபர் தான். ஆனால் அதுக்கு வந்து திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லக்கூடியது 7 நாட்கள் முன்பாக இருந்தாலும் பின்பாக இருந்தாலும் அது இயல்பு என்று எடுத்துக்கொள்ளப்படும். தற்பொழுது என்னென்ன ரெண்டு நிகழ்வுகள் இருக்குது, அரபிக்கடல்லையும் ஒன்று இருக்குது, பேயிலையும் ஒன்று இருக்குது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அந்த இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அது தொடர்ந்து அந்த இரண்டு இணைந்து இருக்கக்கூடிய கால காற்றோடைய போக்கு இந்த இரண்டுக்கும் இடையில் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மத்திய பகுதிகளில் வந்து மெதுவாக வந்து கிழக்கு திசை காற்றுகள் வந்துட்டுருக்கு அந்த பகுதிகளில் இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இன்று முதல் இன்று கூட நிறைய பகுதிகளில் விலகி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்து வரும் 2 தினங்களில் முற்றாக விலகி 15-16 தேதியில் தொடங்கும். தொடர்ந்து எல்லா நாளும் எல்லா தகவலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா தகவலும் தொடர்ந்து தகவல் தொடர்பில் இருக்கிறோம். நம்ம வந்து நம்ம எப்படின்னா சீசனல் ஃபோர்காஸ்ட்லேருந்து டெய்லி ஃபோர்காஸ்ட்லேருந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை 3 மணி நேரம் எவ்ரி நவ்காஸ்ட் கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோம். அனைத்து அதிகாரிகளோடும் தொடர்பில் இருக்கிறோம். எல்லா தகவலும் கொடுக்குறோம். அச்சப்படும் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மழை இருக்கக்கூடிய மழை அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது பார்க்குறோம். அதாவது காற்றழுத்த தாழ்வுப்பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி இப்போ நம்ம என்ன பெருசு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளும் இணைந்து முழுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். அரபிக்கடலும் இணைந்திருக்குது, வங்கக்கடலும் இணைந்திருக்குது. அதனால் அந்த ரெண்டு இணைஞ்சிருக்கிற பகுதியில் வந்து மாய்ச்சரோட அட்வெக்ஷன் இதெல்லாம் பொறுத்து கிளவுட்ஸ் இதுவாகும். மழை பெய்யக்கூடியது மழைக்கான காலகட்டம் இது. மழைக்கான காலகட்டம் அதுதான் நவ்காஸ்ட்டில் போகிறோம் நம்ம நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் பொழுது அது ஒரு சினாப்டிக் ஸ்கேல் மல்டி ஸ்கேலில் நான் லீனியர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதில் வந்து பர்ஃபெக்டாக இந்த இடத்துலன்னு சொல்ல முடியாது. மாவட்டங்கள் குறிக்கிறோம் நம்ம, அது தொடர்ந்து நம்ம வந்து நவ்காஸ்ட்லேயும் கொடுத்துட்டு வரோம், நவ்காஸ்ட்லேயும் கொடுத்துட்ருக்கோம். அதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதில் கவர் ஆகும். ஸோ ஒரு வானிலை நிகழ்வு பல காரணங்களால் நிகழக்கூடிய ஒரு விஷயம், பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம், உலகத்தில் மற்ற பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம், சினாப்டிக் ஸ்கேல், குளோபல் ஸ்கேல், ரீஜனல் ஸ்கேல், லோக்கல் ஸ்கேல் எல்லாம் கலந்து தான் இருக்கும். அதனால் வந்து எவ்ரி செகண்ட் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால தான் நம்ம பல நிலைகளில் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். ஓகே,